இன்னும் புதிய ஏற்பாட்டிலே சில கிறிஸ்தவர்கள் திருத்துவத்தை நம்பாமல் இருக்கிறார்கள். ஐயோ பாவம், அதற்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்பது மூன்று தெய்வங்கள் அல்ல, ஒரே தேவன், ஆனால் மூன்று நபர்கள். அது எப்படி என்று நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டாம், முடியாது, நம்பினால் போதும். அப்படியானால் இப்போ நமக்கு பிதா உண்டு, குமாரன் உண்டு, பரிசுத்தாவியானவர் உண்டல்லவா? அப்போ பிதாவுக்கு ஒரு ஆலயம் வேண்டும், குமாரனுக்கு ஒரு ஆலயம் வேண்டும், பரிசுத்தாவியானவருக்கு ஒரு ஆலயம் வேண்டும். சரிதானே நான் சொல்லுவது? பரிசுத்தாவியானவரிலிருந்து தொடங்குவோம் என்றால் அவர்தான் நமக்கு உள்ளே இருப்பவர். பரிசுத்தாவியானவரின் ஆலயம் என்னவென்று 1 கொரிந்தியர் 6:19 வருகிறது, வாசிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அப்பட்டமாக தெளிவாக வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவருக்கென்று ஆலயம் இருக்கிறதா? அது எதுவாம்? கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய சரீரம். அடுத்தது இயேசுவினுடைய ஆலயத்தை பார்ப்போம். மத்தேயு 18:20 மத்தேயு 18:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். பாருங்க, 2-3 பேர் கூடுவதை எபிரேய மொழியிலே சொல்லுங்கள் கனெசெட், கிரேக்க மொழியிலே சொல்லுங்கள் சுனோகோகே, ஆங்கிலத்திலே சொல்லுங்கள் சினகாக், தமிழிலே சொல்லுங்கள் ஜெபாலயம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் நமது சரீரம். ஒவ்வொருவருடைய சரீரமும் ஒரு ஒரு ஆலயம். பரிசுத்த ஆவியானவரின் ஆலயங்கள் 2வது 3வது சேருவது இயேசுவானவரின் ஆலயம். ஓகே, இப்போ 1 கொரிந்தியர் 3:16 வாசியுங்கள். நீங்கள் பன்மையிலே, நீங்கள், நீ அல்ல, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இந்த இடத்திலே தேவன் என்று குறிப்பிடப்படுபவர் பவுலடியாரால் யார்? இயேசுவா, பரிசுத்தாவியானவரா, பிதாவா? பிதா. அப்போ பிதாவினுடைய ஆலயம் எது? யாரை பார்த்து பேசுகிறார்? கொரிந்துவிலே இருக்கின்ற சபையை பார்த்து நீங்கள் என்கிறார். அப்ப இந்த இடத்துல வருகிற நீங்கள் யார்? சபை. கிரேக்க மொழியிலே எக்லேசியா. எக் என்றால் என்ன? வெளியே. கிளேசியா, வந்து ஒன்று சேருவது. புரிகிறதா? கவனிங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் ஒவ்வொரு தனி கிறிஸ்தவனுடைய சரீரம். அந்த பரிசுத்த ஆவியானவரின் ஆலயங்கள் 2 அல்லது 3. இயேசுவின் நாமத்திலே கூடுவது ஜெப ஆலயம், இயேசுவின் ஆலயம். அதுதான் வீட்டு கூட்டம், குட்டி குட்டி ஜெப கூட்டம், பெண்கள் கூட்டமாக ஒரு பெண்கள் கூட்டம் நடத்துகிறார்களே, அது ஒரு பெண்கள் கனெசெட், பெண்கள் ஜெபாலயம், விமென்ஸ் சினகாக். வாலிபர்கள் கூட்டமாக ஒரு ஆராதனை நடத்துகிறார்களே, அது வாலிபர்களுடைய கனெசெட். ஒரு உபவாச கூட்டம் வைக்கிறோமே, அது உபவாச கனெசெட். முழு இரவு ஆராதனை ஒன்று வைக்கிறோமே, அது முழு இரவு கனெசெட். ஆனால் இது ஒன்றுமே எக்லேசியா அல்ல. எக்லேசியா என்பது என்ன? இந்த கனெசெட்டுகளிலே இருப்பவர்கள் எல்லாம் வெளியே புறப்பட்டு வந்து ஓரிடத்தில் பிரம்மாண்டமாக சேர்ந்து அந்த ஓய்வு நாளில் ஆண்டவரை ஆராதிப்பது, அதுதான் சபை, எக்லேசியா. இப்ப விளங்குதா? இந்த 3க்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்.
அப்பொழுதுதான் முழுமையான புதிய ஏற்பாட்டு ஆலயங்களாக நாம் செயல்பட முடியும். ஏனென்றால் புதிய ஏற்பாட்டிலே தேவன் கைகளால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாய் இருக்க மாட்டார். பாருங்கள், இது மூன்றுமே கைகளால் செய்யப்பட்டதல்லவே. உங்கள் சரீரத்தை கையாலா செய்தார்கள்? இல்லை. இரண்டு மூன்று பேர் கூடுவது கையால் செய்யப்படுகின்ற ஒன்றா? இல்லை. ஒரு சபை என்பது கையால் செய்யப்பட்டதா? அல்ல. இந்த கட்டடத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த கட்டடம் சபை அல்ல, இது சபை கட்டடம். அதாவது சபை கூடும் கட்டடம். இந்த கட்டடம் அல்ல சபை, இந்த கூடுகிறோமே நாம் தான் சபை. நாம் நம்முடைய சரீரங்கள் பரிசுத்த ஆவியின் ஆலயங்கள். அவை ஒன்று இரண்டு இரண்டு மூன்று ஒரு நான்கு ஐந்து சேர்ந்து இயேசுவின் ஆலயங்களாக ஆங்காங்கே அவ்வப்போது செயல்படும். ஆகவே சுனோகோகே உங்கள் வீட்டிலே இருக்கலாம், உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டிலே இருக்கலாம், மைதானத்திலே இருக்கலாம், எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் சபை உங்கள் வீட்டிலே இருக்க முடியாது. எக்லேசியா வெளியே புறப்பட்டு வந்து இந்த சுனோகோகேக்கள் எல்லாம் கனேசெட்டுகள் எல்லாம் இணைந்து ஆராதிப்பதை தான் எபிரேயர் புத்தகத்திலே பார்க்கிறோம். சபை கூடி வருதலை, எக்லேசியா கூடி வருவதை சிலர் விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள் என்று. அப்போ பரிசுத்த ஆவியானவரின் ஆலயமாகிய நமது சரீரங்களும் அவை இரண்டு மூன்று சேர்ந்து இயங்கும் அந்த ஜெப ஆலயங்களாகிய கனேசெட்டுகளும் சுனகோகிகளும் அப்புறம் அவை அநேகம் வெளியே வந்து ஒன்றாக இணைந்து ஒரு ஆராதனை நடத்தும் எக்லேசியாக்களும் சேர்ந்துதான் புதிய ஏற்பாட்டு ஆலயமாய் இருக்கிறது.